மக்கள் குரல் நடுநிலை மாலை நான்கள் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். ஆய்வு செய்கிறார்கள். மூன்றாவது டேவிட் ஜெனோவே இப்போது இருக்கிற பிரசிடன்ட் வந்து ஆய்வு செய்தார்கள். இந்த மூவில் இருக்கின்ற விசேஷம் என்ன சொன்னால், 15 காலம் நிச்சயம் செய்கிறோம். அதே போல எல்லாம் எலும்பு மாற்று பிரச்சனை, மூட்டு மாற்று பிரச்சனை, இவையெல்லாம் ஒன்றி மருந்து வாங்கி கொடுத்தா இந்த பரிசு. அதில என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட 1300 படுக்கைகள் கொண்ட ஒரு நபர் கொண்டிருக்கிறார்கள். 20 ஆபரேஷன் தியேட்டர், மாடுலார் ஆபரேஷன், நவீனமான தொழில்நுட்பத்தோடு 20 ஆபரேஷன் தியேட்டர்கள் இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு முறை நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள், நம்முடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் அந்த கல்லூரி முழுவதும் கலந்து கொள்ளும் போது அரை மணி நேரம் எங்களுக்கு நேரம் கொடுத்தார்கள். அவர் ஜனாதிபதியாக அந்த அரை மணி நேரங்கள் ஒதுக்கி அவர் வந்தவர். இந்த செய்திகள் இலவசமாக சிகிச்சை செய்கிறோம் என்றவுடன் அந்த மருத்துவமனை உள்ளே சென்று விட்டார். உள்ளே சென்று ஒவ்வொரு பேஷண்ட்டும் கூடுமான வரைக்கும் ஒரு 100 பேஷண்டை நேரடியாக அவர் சந்தித்தார். எல்லாவற்றையும் பேசிவிட்டு மேடையிலே அவர் அளித்த செய்தி, பாராட்டிய செய்தி வாழ்நாள் முழுவதும் என்னுடைய பார்வை இருக்கும். அவர் அழகாக எழுதியிருக்கிறார், கிரேட் ஹார்ட் ஆஃப்டர் பர்சன், கிரேட் இன்ஸ்டியூஷன், அழகாக அதை புகழ்ந்து அதை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இலவசமாக செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பரிசு எனக்கு கிடைத்திருக்கிறது, இந்த புகழ் கிடைத்திருக்கிறது, இந்த பட்டம் கிடைத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி சென்னையிலேயும் அதை துவங்கி இருக்கின்றோம். அந்த ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியிலும் இது போன்ற இலவசமான சிகிச்சைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். அங்கேயும் இருதயம் தவிர மீது எல்லா அறுவை சிகிச்சைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் இருதய சிகிச்சையும் ஆஞ்சியோபிளாஸ்ட் ஆஞ்சியோவும் செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த ஆண்டு செய்திருக்கிறோம். ஆகவே எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் உயர்ந்த நிலையை வந்திருக்கிறது, காதிராசி குழுமமும் நல்ல உயர்ந்த நிலையை வந்திருக்கிறது. ஆகவே எனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பரிசை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எனக்கு கொடைத்தன்மை, ஈரம், எளிய மக்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்ற உணர்வுகளை உத்தியோகத்தை கொடுத்து வந்தார்கள் எம்ஜிஆர் அவர்கள். அந்த புரட்சி தலைவருக்கு இந்த பட்டத்தை காணிக்கிறேன். பட்டத்தை இந்தியாவில் 2வது மனிதர் வாங்குகின்ற இந்த பட்டத்தை கொடைத்தன்மை உள்ள அனைவருக்கும் இதை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆகவே எங்களது நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த செய்தியை சேகரித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். வேலை கல்லூரியிலே ஜூம் பண்ண வச்சு இந்த ஆண்டு இலவசமாக இருக்க முடியும். என்னுடைய நண்பர்கிட்ட பர்த்டே ஒரே கிட்னி தான், இன்னும் அழகாக இன்னும் ரிட்டையர் ஆகி 65 ஆகுது. அது ஒரு கிட்னி இருந்தாலும் லைஃப்லாம் வாழ்நாள் கொடுக்கும். அதனால அந்த ஒரு மாற்றத்துக்கு கிட்னியை கூட இன்னொருத்தருக்கு கொடுக்கும் போது ஒரு உயிரை காப்பாற்றுறான். அவனுக்கு 10 லட்சம் வாங்கும்போது அவங்க குடும்பம் காப்பாற்றப்படுது. அதுவே மத்திய அரசும் மாநில அரசும் இலவசமாக அதுக்கு டோனர்கள் கொடுக்க முன் வந்தால் அதை அனுமதிக்கணும். உதாரணம் அது பெங்களூர்ல முன்னிலை இருக்கு, மெடிக்கல் டூரிசம்ல அராப் கண்ட்ரி மொத்தம் யூஏஇ யுனைடெட் அராப் கண்ட்ரிஸ் நிறைய பேஷன், ஆயிரக்கணக்கான பேஷன் பெங்களூர் வரான். அவங்க கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வரதில்லை. அது கொஞ்சம் பீஸ்ஃபுல் ஸ்டேட், தப்பா நினைக்கூடாது, அது ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டா பீஸ்ஃபுல் ஹாஸ்பிட்டலா அவங்க நினைக்கிறாங்க. அதனால நான் நிறைய ஹோட்டல்ல பாக்குறேன், நிறைய அராப் பேஷன் பூரா அங்க வராங்க. இங்க வந்து பாகிஸ்தான், வெஸ்ட் பெங்கால், இவங்க இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராங்க. நார்த் என்ன கேட்டா வட மாநிலம் கூட நம்ம கிட்ட வராங்க. அப்போ பாருங்க 60% நார்த் இந்தியன் பார்க்கலாம் நீங்க. அது போல இருக்குது. உலகம் முழுவதும் இருக்கின்றவர்கள் இங்க வரணும்னா ஹெல்த் டூரிசம் வளர்க்கப்படணும் சார். அது ஹோட்டலோட நல்ல ஹோட்டல், நல்ல மருத்துவமனை இரண்டும் சேர்ந்த கிளப் பண்ணி வந்தா மனிதம். அதுக்கு அரசாங்கங்கள் கொஞ்சம் சலுகைகள் கொடுக்கணும். இது போல அவருடைய ஃபெசிலிட்டிஸ் வசதிகள் அரசாங்கம் கொடுக்கணும். அதில் அப்படி பண்ணோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நமக்கு ஈர்க்க முடியும். இது ஏன் என்னன்னு கேட்டால்,
இன்னும் கொஞ்சம் நான் தரப்போடு வாழ்ந்த போது யூரோப் யுஎஸ் இங்கெல்லாம் ஒரு சர்ஜரிக்கு மிகப்பெரிய செலவு. ஒரு காட் ஆப்ரேஷன் நம்ம 3 லட்சத்துல 5 லட்ச ரூபாய் வரைக்கும் இங்கே பண்ணிக்க முடியும். யுஎஸ்ல வந்து மினிமம் 50 லட்ச ரூபா. அவங்களெல்லாம் இங்கே இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் வசதிகளும் இன்னும் கொஞ்சம் மெடிக்கல் ஹெல்த் டூரிசம் சார் கேட்ட மாதிரி வளரணும்னு நினைக்கிறேன். மாநில அரசும் முனைப்போடு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இது தீவிர நடவடிக்கை எடுத்து விரைவிலே அந்த இடத்தையும் அந்த அடிக்கல் நாட்டுடன் செய்ய வேண்டும். கிராமப்புற மக்களுக்கு கனவான விஷயம்தான். நீட் தேர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். நீட் தேர்வால் நிச்சயமாக வட மாநிலத்திலே இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் அது வளர்ச்சியாக இருக்குமே தவிர தென் மாநிலத்திலே இருக்கின்ற மக்களுக்கு அது பாதகமான சூழ்நிலை தான். இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல போனால் புள்ளிவரங்களோடு கூட என்னால் சொல்ல முடியும், வட மாநிலத்திலே இருக்கின்ற சிபிஎஸ்ஐ பொறுத்தவரை நான் கடுமையாக இதை குற்றம் சாட்டுகிறேன். சிபிஎஸ்ஐ பொறுத்தவரை வட மாநிலத்திலே ஒரு வியூ எடுக்கிறார்கள், தென் மாநிலங்களிலே ஒரு வியூ எடுக்கிறார்கள். வட மாநிலத்திலே பிளஸ் டூலே 70 மார்க் எடுக்கிறவன் நீட் தேர்விலே ஹையர் மார்க் எடுக்கிறார்கள். தென் மாநிலத்திலே இருக்கின்ற மாணவர்கள் குறிப்பாக கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திராவில் இருக்கின்ற மாணவர்கள் 95 மாணவர்கள் கூட இது நம்முடைய 98.1200 to 1187 தற்கொலை செய்து கொண்டது. அது என்ன நீட் எலிஜிபிளே இல்லை. இதெல்லாம் 2000 to 1250 எடுக்கிறவங்களுக்கு நீட் எலிஜிபிள் இல்லை. அங்கே 70% 1800-900 மார்க் வாங்குறவங்க நீட் எலிஜிபிள் வரான். இதெல்லாம் வந்து சிபிஎஸ்இயுடைய புலர்படிகள். அங்கே வந்து எளிதாக தேர்வு ஏற்ற அலோவ் பண்ணுறான். இன்னும் கேட்டால் ஒரு நாளைக்கு முன்ன பேப்பர் வெளியே கொடுக்குறான், கொஸ்டின் பேப்பர்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு விசாரிக்கணும். இங்கே வந்து வாட்ச் கட்டிக்க கூடாது, கம்மல் போடக்கூடாது, நம்ம குழந்தைகளை அவமானப்படுத்துகிறாங்க. அதனால் எவ்வளோ உடைச்சல், ஒரு அப்பா ஒன்றை மட்டுமே கேரளாவில் இறந்தே போயிட்டான். அதனால் இதில் எவ்வளோ சிரமப்பட்டுகள் நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் சிபிஎஸ் பள்ளிகள் சிபிஎஸ்இயுடைய நிர்வாகம் எடுக்கின்ற முடிவை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது அதனுடைய நிலைப்பாடை திரு எம்எச்ஆர்டி அமைச்சர் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதற்கான உத்தரவை அவர் அளிக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகை செய்தார். திருமண விளம்பரம் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் பிளெக்ஸ் அண்ட் பேனர் மவுண்டோ அடையார் கோயம்பேடு மற்றும் திருவற்றியூர். போன் 9444007466. கிராமப்புற மாக்கிற மாணவர்களுக்கு 8வது கனி தான். ஏன்னா இப்போ சிபிஎஸ்சியில் படிக்கிறவன், கொஞ்சம் கான்வென்ட்ல படிக்கிறவங்க, கொஞ்சம் ஹையர் ஸ்டடி ஸ்கூலில் படிக்கிறவங்க தான் இதில் எளிதாக பாஸ் பண்ணிட்டு வர முடியும். கிராமத்திலேருந்து வர முடியும். ஈவன் வேலூர் சேலம் இவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பசங்க கூட தேர்வு எடுத்துல கஷ்டம். 100 பேர்னா 4 பேர் தேர்வான். அது போல நிலைமை இந்த நீட் தேர்வால். அப்புறம் பிளஸ் டூவே வைக்க தேவையில்லையே. நீ பிளஸ் டூவே வேணா டைரெக்டாக நீ 10th வந்து எக்ஸாம் கூட சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து நீ எந்த படிப்பில் படிக்கிறான், நீ அதுலேருந்து தானே கொஸ்டின் வரணும். சிபிஎஸ்சிலேருந்து என்ன சிபிஎஸ் சிலபஸ் இந்தியா முழுக்கோ வட மாநிலத்திலே கிடையாது. சிபிஎஸ்சி ஸ்கூல் இந்தியா முழுவதும் கிடையாது, அந்தந்த மாநில மொழிகளில் இருக்குது. அதனால் இந்த சிபிஎஸ் சிஸ்டமே தப்பு, சிபிஎஸ் தேர்வே தப்பு. அது ஆகவே அதை வந்து முறைப்படுத்தி நீ +1 +2 இந்த தேர்வு எதுன்னா +1 +2 எதுக்கப்போ அப்போ ஆத்திரம் போல +2 படிக்கிறது வேற, நீட்டு மெடிக்கலுக்கோ டென்டலுக்கோ ஏதாவது எக்ஸாம் வேணும் போது அப்புறம் 2 வருஷம் படிக்க வீண் தானே. அதனால இந்த பாலிசியே தப்புறோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து நீட்டு வந்து மறுபரிசீலனை செய்யணும் மத்திய அரசு நான் கேட்கறேன். ஒரு சிறப்பு பட்டம் வாங்குறேன், அது வந்து கொடைத்தன்மை இருக்கணும் எல்லாருக்கும், எல்லாரும் உதவுற எண்ணங்கள் வரணுன்றத நீங்க பெரிதுபடுத்தினா என்னை பார்த்து ஒரு 4 பேர் பின்பற்றுவாங்க, 4 ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க, 2 பசங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவாங்க, 2 பசங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுவாங்க. இதை முன்னிறுத்தணும். இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறோம். என்ன சொல்ல வரீங்க? விரைவிலே தொடங்குவா, அது
நிச்சயமான உண்மை. அது அவரோடு நாம் பலமுறை பேசும்போது அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கான அனைத்து பணிகளும் செய்து முடித்து விட்டார் என்றுதான் என்னுடைய கருத்து. அதற்கடுத்து அவர் எல்லா நிலையிலையும் அவருடைய தொண்டர்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார். பூத் வாரியாக அவர் அதை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மன்றத்திலேயும் அவர் பொறுப்புகளை போட்டிருக்கிறார்கள். ரஜினி மன்றத்திலேயும் பொறுப்புகளை போட்டிருக்கிறார்கள். அடுத்து விரைவிலே இந்த அவருடைய படைகள் வலுவாக அமைத்துக் கொண்டிருக்கிறார். மராட்டியத்தில் பிறந்த மராட்டியத்துடைய மண்ணுக்கார கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்தவர். தமிழ்நாட்டில் அவரது 40 ஆண்டு கால வாழ்க்கைங்கிறது. அவரும் திராவிடம் தானே. தூத்துக்குடி துப்பாக்கி சந்தத்தில் நேரில் போய் ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல ஒரு மாதிரியும் பேசுறாரு. பல்வேறு கட்சிகள் வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பல்வேறு கட்சிகள் என்று சொல்ல முடியாது. ஒரு அரசியலிலே வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் அல்லது நிலையாக இருந்து கொண்டிருப்பவர்கள் புதியதாக ஒரு புயல் வந்து விடுமோ என்ற எண்ணத்திலே அதை எதிர்க்கிறார்கள் வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில நிதர்சனமான உண்மைகளை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் அதை செய்திகளில் சொல்ல வேண்டும். அவர் சொல்ல வந்த செய்திகள் ஒன்று, ஒரு உதாரணம், கேரளாவிலே இதுவரை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இல்லை. என்ன காரணம்? உண்மையாக ஒரு சத்தியமான ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் அங்கே ஒரு மருத்துவக் கல்லூரியை நிறுவுவதற்காக நிலம் பேசி முடித்து விட்டு நான் அட்வான்ஸ் செய்வதற்கு செல்கிறேன். இது சத்தியமான உண்மை. நான் அங்கே போய் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி நான் அந்த மருத்துவ அந்த விடுதிக்கு செல்வதற்கு முன்னால ரெண்டு ஊர்வலத்தை பார்த்தேன். ரெண்டு ஊர்வலமும் முதலாளி எதிர்ப்பு கோஷ்டி, ரெண்டு ஊர்வலம், மிகப்பெரிய ஊர்வலம், அரை மணி நேரம் ஸ்டாப்பிங் ஜாம். நான் அந்த அப்பாயின்மெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டு மறுநாளே நான் வண்டி ஏறி வந்துட்டேன். ஒரு மருத்துவக் கல்லூரி வேணா டெய்லியும் படி பிடிப்பான், நமக்கு எதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்? உட்காந்தா குற்றமோ பட்டா குற்றமோ எதுக்கு இந்த உண்மை? நான் வந்துட்டேன். அடுத்து ஒரு உண்மை அடுத்து சொல்லுங்க. என்னுடைய மலேசியாவிலிருந்து ஒரு நண்பர் வந்தார். அது எலக்ட்ரானிக் கம்பெனி பண்ணுறதுக்காக. அவர் வந்தால் இது ஒரு நல்ல இடம், தமிழ்நாட்டில் பண்ணுங்கள், நான் என்ன வேணுமோ உங்களுக்கு எல்லா கூட வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். ஐ டோன்ட் வாண்ட் எனி ஷேர், நீங்கள் பண்ணுங்கண்ணே. அவர் ரெண்டு மூணு நாள் இருந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அவர் பெங்களூர் போயிட்டார். அடுத்து ஒரு டெல்லியில் ஒரு கம்பெனி சந்திப்புன்னு ஒரு குரூப்பு, அவங்க இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க. அது முதல்ல அவங்க தெலுங்கானா போயிட்டாங்க. என்ன காரணம்? லேசாக புரியும் போது பொதுவாக அதாவது போராட்டங்கள் வேண்டும், தார்மீக போராட்டங்கள் வேண்டும், காந்திய வழியில அறவழியில உண்ணாவிரத போராட்டங்கள் வேண்டும். ஒரு சில நேரத்தில் அசம்பிள் செய்து தனது குரலை எழுப்புகின்ற போராட்டங்கள் வேண்டும். தொடர்ந்து இந்த நீங்கள் இந்த ஒரு ஆண்டு 2 ஆண்டு காலமாக நீங்கள் தமிழ்நாட்டை பாருங்கள். நீங்கள் வந்து கூடங்கலத்தில் வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட வருடக்கணக்கில் நடந்தது. விவசாயிகள் போராட்டம் டெல்லி வரைக்கும் பிரச்சனைகள் வளர்ந்தது. அதெல்லாம் நான் போராட்டங்கள் தவறுன்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் முறையாக கொஞ்சம் ரொம்ப மக்களை பாதிக்காத மாதிரி, டிராஃபிக் பாதிக்காத மாதிரி, கொஞ்சம் அரசாங்கத்தை மிக அளவுக்கு பாதிக்காத மாதிரி கொஞ்சம் முறைப்படுத்தி போராட்டங்கள் வரணும். தொடர்ந்து இருக்கிற நிலைமைகள் சொல்றேன். இப்ப இந்த ஸ்டெர்லைட்ல இருந்து கூடங்குளத்துல இருந்து காவிரி பிரச்சனைல இருந்து அடுத்து இது பிரச்சனைல இருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான போராட்டங்கள் இந்த 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடக்கிறது. இந்த காவிரியும் இந்த ஸ்டெர்லைட்டும் இன்று ஏற்பட்டதா? இது கிட்டத்தட்ட 4 முதலமைச்சர்கள் சந்தித்த போராட்டம் தான் காவிரி. 4-5 முதலமைச்சர்கள் செய்தது. இந்த ஸ்டெர்லைட் காலம் 50 ஆண்டு 60 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை தான் இது. இதற்கு யார் நிலம் கொடுத்தார்கள் என்று வந்திருக்கிறது. இது எல்லா அரசும் தொழிற்சாலை தொழில் முனைவோர் தொழில் சாதனை என்று சொல்லும்போது ஸ்டெர்லைட் ஆட்டத்தின் ஒரு ஏதாவது மொத்தம் விரிவாக்கத்துக்கு அனுமதி கொடுத்தோன்னு தொழில் மாநிலத்தில் பெருமையாக பேசுகிறோம். பிரச்சனைகள் வரும்போது வேற மாதிரி பேசுகிறோம். அதனால பிரச்சனைகள் அதாவது அவர் ரஜினி சார் சொன்னதில் வந்து ஒரு பக்கம் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு பக்கம் காவிரி தண்ணி வரல, ஒரு பக்கம் வறுமையில் இருக்கிறான் விவசாயம், ஒரு பக்கம் விவசாயம் போயிடுச்சு, தொழிற்சாலையும் எதிர்காலத்தில் இல்லாமல் போயிடக்கூடாது, இது போராட்ட பூமியாக தொடர்ந்து வளர்ந்துனே வந்தால் எதிர்காலத்தில் இளைஞர் பட்டதாரிகளுக்கு கேள்விக்குறியாயிடும். அப்புறம் யாருமே இங்கே தொழில் செய்ய பயப்படுவான், இருக்கிறவனை எக்ஸ்பான்ஷன் யூனிட் போட மாட்டாங்க, அடுத்து வெளியே போயிடுவாங்க, புது இண்டஸ்ட்ரி வராதுன்ற நோக்கத்தோடு சொன்ன வார்த்தைகள் தான்.